இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து எபிசோட்ஸ் எப்படின்னா நமக்கு நேயர்கள் வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் கேட்டும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டதில் கொஞ்சம் பிக் அண்ட் சூஸாக இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இதில் நிறைய பேருக்கு பஸ்பம்னா என்ன அதே மாதிரி திருநீர் பஸ்பம்னு மாறி மாறி வருது அதே மாதிரி சில பேர் வந்து வில்வப்பட்டன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது வில்வ பஸ்பம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே திருநீர் பஸ்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருளை தான் குறிக்கும் சரிங்களா அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இது என்ன அப்படின்னா திருநீரை பற்றி அந்த திருநீர் வைப்பதால் வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் என்ன இதனால் வரக்கூடிய ஜாதகப்படி உள்ள விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த திருநீர் வந்து வந்து எந்த அளவுக்கு நமக்கு வெற்றிகளை கொடுத்து தரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவான முறையில் கொடுக்கு பட்ட அவகாசத்தில் சொல்லலாம் நண்பர்களே அப்போ இந்த திருநீருன்னு வரும்பொழுது இதை வரைக்கும் என்ன நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்னா இது வந்து சிவனுக்கு உரிய விஷயங்கள் இதை சைவத்தில் இருக்கிறவங்க தான் வச்சுப்பாங்க வைணவத்தில் இருக்கிறவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக திருநீரோட மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம இவரை எடுத்து பார்த்திங்கன்னா யக்ஷராஜர் யக்ஷராஜர்னால் பல பேருக்கு புரியாது யக்ஷராஜர்னால் வேறு யாரும் இல்லைங்க குபேரர் குபேரர் வந்து திருநீர் அணிந்துதான் வந்து அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா சங்கரப்பிரிய பாந்தபான்னு சொல்லி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நீங்கள் காசியில் இருக்கக்கூடிய இடங்களில் போய் பார்த்திங்கன்னா குபேரர் வந்து சிவபெருமானை வழிபட்டு யோகமாக ஆன சில இடங்களும் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உண்டுங்க அதனால திருநீர் அணிவதுங்கிறது வந்து யார் அணிந்தாலும் சரிங்களா இதில் வந்து இதாக இருந்தாலும் சரி வைணவத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சைவத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வந்து இந்த திருநீர் அணிய 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 உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அப்போ அந்த திருநீர் அணியும் பொழுது அது எந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வைதிக திருநீர்னு உண்டுங்க சைவ திருநீர்னு உண்டுங்க சரியா இப்போ இந்த வைணவ திருநீர்னால் என்ன சைவத்திருநீர்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்க இப்போ இந்த திருநீர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளோட இதெல்லாம் எடுத்து லைக் பேசிக்கான நம்மளோட பசுஞ்சாணியெல்லாம் எடுத்து குறிப்பாக நாட்டு பசுஞ்சாணியெல்லாம் எடுத்து மூட்டம் போட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வஜ்ரஹோமம் பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி மகாமிருத்துஞ்சய ஹோமங்கள்லாம் பண்ணி அதை மூட்டம் போட்டு அதுக்காகவே ஸ்பெஷல் ப்ராசஸ்கள் பண்ணி அதுக்கு வந்து மந்திரங்கள் ஓதுவாங்க மந்திரங்கள் ஓதி 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 அதில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூட்டங்கள் தகன்னு எரிஞ்சு அது பஸ்பமானதுக்கு பின்னாடி அதை எடுத்து கொஞ்சம் காய வச்சு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி திரவியங்கள்லாம் ஊற்ற மாட்டாங்கங்க சில பிராண்ட்ஸ் பேரெலாம் சொல்லக்கூடாது அது மாதிரி இந்த கெமிக்கல் இதெல்லாம் போட மாட்டாங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு மா மூலிகைகள் சம்மந்தமான விஷயங்களையும் கலக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி நம்ம ரோஜா இதெல்லாம் காய வச்சு அதை நம்ம துகள்களாக போட்டு அதை மூட்டமாக வச்சு அதை நம்ம தனியாக வச்சு பண்ணுறது இது ஒரு வகையான திருநீர் இது பேர் வந்து சைவ திருநீருன்னு பேர் அதே மாதிரி வைதிக திருநீர்னு ஒன்று உண்டு

இங்கே வைதிக திருநீருங்கிறது என்னென்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் பூஜைகள் பண்ணும்பொழுது அதில் வந்து விராட்டி வைக்க சொல்லி அந்த பூஜைகள் பண்ணும்போதே விராட்டி வச்சிங்கன்னா அந்த விராட்டி வச்சு விராட்டியை நிறைய கொஞ்சம் வச்சு அது வந்து பசுஞ்சாணி அதாவது நாட்டு பசுஞ்சாணியோட இது இருந்ததுன்னா மிக உத்தமம் சரிங்களா அதை வச்சுன்னா அந்த பூஜைகள்லாம் பண்ணுறீங்க இல்லையா வீட்டில் அந்த ஹோமங்கள் பண்ணும்பொழுது அதை பண்ணும் பொழுது கடைசியாக நீங்கள் அந்த பஸ்பங்களை வெளியே கொட்டுறதை விட அந்த பஸ்பங்களை தனியாக வச்சு அந்த துகள்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அதை நீங்கள் தனியாக சளித்து எடுத்து வச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னா இது பேர் வைதிக திருநீர்னு பேர் இப்போ இதுக்கு சக்தி ஜாஸ்தியாக இதுக்கு சக்தி ஜாஸ்தியானால் எல்லாத்துக்கும் ஒரே சக்தி தாங்க பட் இதில் என்ன ஆகும்னா இந்த வைதிக திருநீர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா இதோட சேர்த்து சில மந்திர பிரயோகங்களும் பண்ணியிருப்பாங்க மந்திர பிரயோகங்கள்னால் என்ன மந்திர பிரயோகங்கள் பண்ணியிருப்பாங்க இப்போ விநாயகருக்கு ஆவர்த்தி பண்ணி விநாயகருக்கு இத்தனை ஆவர்த்தி பண்ணியிருப்பாங்க மகாலட்சுமிக்கு இத்தனை ஆவர்த்தி பண்ணியிருப்பாங்க அந்த பூஜைகளையும் சேர்த்து பண்ணும்போது இதுல சக்தி இருக்கிறதா ஒரு நம்பிக்கை உண்டு இதையும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இது எடுத்து வைக்கக்கூடிய இடங்களில் என்ன என்ன பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் எவர் சில்வர் டப்பாவில் எடுத்து வைக்கிறது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க இதுக்குன்னு குடுவைன்னு உண்டுங்க திருநீர் குடுவைன்னு உண்டு அப்புறம் அந்த திருநீர் குடுவை கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கே நீங்கள் விசாரித்து கிடைக்காத பட்சத்தில் காப்பரில் எடுத்து வச்சுக்கிறதும் இந்த காப்பரில் வச்சுக்கிறது தாங்க அதி உத்தமம் நல்ல வசதியாக இருக்கிறவங்க வெள்ளியில் எடுத்து வைக்கலாம் வெள்ளியும் காப்பரில் வைக்கும்போது அதோட ஆக்ருஷன சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி சில பேர் இதுக்காக போய் இந்த கெமிக்கலில் இருக்கக்கூடிய சில ஜவ்வாதுகளை விட்டு அதை மனம் வரணுன்றதுக்காக மிக்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அதில் நல்ல மனம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க மறிகொழுந்தை எடுத்து மறிகொழுந்தை எடுத்து அதில் நீங்கள் தூவி வச்சுட்டு அதை நீங்கள் மூடி வச்சிட்டீங்கனாலே அது நல்லா மனம் கமழும் அதோடு சேர்த்து இப்போ இதுக்கு வந்து என்னென்னலாம் செய்கிறோம் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் சக்தி ஊட்டக்கூடிய மெத்தட் என்ன இப்போ சக்தி ஊட்டக்கூடிய மெத்தடுனால் சிம்பிள்ங்க அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு கையை எடுத்து வச்சிக்கிறது இதை நீங்கள் கையில் எடுத்துட்டு ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இதை எடுத்து வச்சிருக்கீங்க இதை திருநீராக இருக்கட்டும் இங்கே வைதிக திருநீராக இருக்கட்டும் ஆல்ரெடி வைதிக திருநீராக இருக்கிறதுல ஆல்ரெடி அது பூஜிக்கப்பட்ட திருநீர் இப்போ நீங்கள் வந்து சைவ திருநீர் ஒரு நான் வந்து அந்த மாதிரி முறையாக இருக்கிற இடத்துல நான் வாங்கலைங்க ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து உரு ஒரிஜினல் இதுன்னு சொல்லிட்டாங்க திருநீர்னு சொன்னாங்க அந்த இடத்துல பசுஞ்சாணி மூட்டை மூட்டம் போட்டு நான் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அதை எனக்கு உரிய ஏற்ற கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் இதை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த திருநீர் எடுத்துக்கணும் முதல்ல அந்த திருநீரை பார்க்குறதுக்கு திருநீருங்கிறது வெள்ளை வெள்ளையாக பட்டை போட்டால் பளிச்சின்லாம் வராதுங்க ஏன்னா அது ஒரு வந்து ஒரு கறி மாதிரி இருந்து தான் கலரே தெரியாதுங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு கலர் வேணும்னு நினைக்கிறவங்க உமையை எரிச்சீங்கன்னா அது வெள்ளை கலரில் வரும் அந்த உண்மையை எரிக்கும் போது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவம்னு பண்ணிட்டு அதை இதோடு சேர்த்துக்கறதும் அதே மாதிரி அந்த கடையில் வாங்குற திருநீர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒட்டக்கூடாதுங்க கொல கொளான்னு ஒட்டக்கூடாது ஒட்டினா அது வந்து கெமிக்கல் ப்ராசஸிங் திருநீருங்கிறதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நார்மல் உண்மையான திருநீர் போட்டிங்கன்னா நர நர நற இருக்கும் அந்த மாதிரிதாங்க இருக்கணும் அப்போ அதையும் நீங்கள் என்ன செய்யணும் சக்தி ஊட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரத்தை ஜபம் செய்தும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை அதில் வந்து ஆவாகனம் பண்ணுறதுக்கு குலதெய்வ மந்திரங்களை ஜபம் செய்தும் அவங்கள வரவழைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற என்னென்ன ஜாதகத்துக்கு என்னென்ன தெய்வங்கள்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு அந்த குடும்ப ஜாதகம் பார்த்தோம்னா என்னென்ன தெய்வங்களை வழிபடணும்னு நம்ம கற்றுக் கொடுத்துருவோம் அந்த தெய்வங்களையும் அதில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்குள்ள மந்திரங்கள்

சக்தியும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபம் ஸ்வரூபம் சரிங்களா அப்ப நீங்க தான் என்னை காப்பாற்றணும் நீங்க தான் ஜெயிக்க மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணியும் எடுத்து இதில் குறிப்பா நீங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பக்திமயமாக இருக்கிறவங்க ஒருவேளை உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலோ அதே மாதிரி ஏன் அந்த பக்தியாக இருக்கிறவங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்கிறேன்னா எதையுமே நீங்கள் மணிமந்திர ஔஷதம் வேலை செய்யணும்னா ஒரு நம்பிக்கையோடு செய்தால் தாங்க பளிக்கும் சரிங்களா அப்போ நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு மன ரீதியான உளைச்சல்கள் தலைவலி அந்த மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா தெற்கு நோக்கி நின்று தெற்கு நோக்கி நின்று எதை நினைத்து அந்த பிரச்சனை இருக்கோ அதை நினச்சிட்டு ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிட்டு இந்த விரலும் பௌத்திர விரலும் கட்டை விரலாலையும் எடுத்து ஊ விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த திருநீரை எடுத்து நல்ல தண்ணியில் குழச்சிட்டு நெத்தியில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதுக்குள்ள வழி கிடைக்கும்ங்கிறது இது ஒரு தாந்திரிக பிரயோகம் ஸோ இந்த திருநீர்னால் இவ்வளோ பெரிய இது இருக்கும் பொழுது இதை நீங்கள் ஜாதக ரீதியாக சில பேருக்கு குறைபாடுகள் இருக்கிறவங்க நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி இந்த நல்ல திருநீரை எடுத்து சிவாலயங்களில் கொடுக்கறதும் இதனால வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா எப்பேற்பட்ட தோஷங்கள் கேது பகவானால் வர கூடிய பிரச்சனைகளும்பதல்ல பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு வந்து விபூதி அலங்காரங்கள் பண்ணுவாங்க அந்த டயத்துலேயும் நீங்க விபூதி அபிஷேகத்துக்கும் இதை வரும்பொழுதும் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் இதே கிடையாது இந்த பொழுதே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவதற்கு விஜய் அடியனின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாளை மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்துனாரின் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்